ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. இந்த யூடியூப்பில் கூடியிருக்கிற உங்கள் அனைவரையும் ஏலோகிம் சர்ச் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் சிலுவையிலே ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே நாம் அனைவரும் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். ஆகவே நியாயப்பிரமாணத்தில் உள்ள பலியானது நீக்கப்பட்டது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொந்த இரத்தத்தை நமக்காக கொடுத்தார். ஆகவே இரட்சிக்கப்பட்டவர்கள் நாம் செய்யும் தவறுகளை உணர்ந்து மனம் திரும்பி தேவனிடத்தில் அறிக்கை செய்து அதை விட்டுவிட்டால் தேவன் நம்மை மன்னிப்பதற்கு தேவன் கிருபையுள்ளவராயிருக்கிறார். விட்டு விட முடியாத பாவங்களுக்காக நாம் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்வோம். தேவன் எல்லாவற்றையும் எனக்காக 2000 வருடங்களுக்கு முன்பாகவே செய்து முடித்தார் என்பது உண்மைதான். ஆனால் தேவனிடத்தில் மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் இல்லை என்றால் பாவம் மன்னிப்பும் இல்லை. இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை 2000 வருடத்துக்கு முன்பே மன்னித்து விட்டார் என்றால் நமக்கு நிச்சயமாக பாவம் மன்னிப்பு கிடையாது. ஆகவே நாம் பின்வாங்கி போவதற்கு அது இடையாகும். ஆகவே நம் அனைவரும் தேவனிடத்தில் நம்முடைய தவறுகளுக்காய் வருந்துவோம். தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம். தேவன் நம்முடைய தவறுகளை மாற்றி தருவதற்கு கிருபையுள்ளவராயிருக்கிறார். நம் அனைவரும் சேர்ந்து ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் என்ற பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். பலவானாய் மாறிடும் ரத்தம் ஜெயம் பலவானாய் மாறி
வாழ்ந்திடும் ரத்தஞ்சயம் 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 கல்வாரி இயேசுவின் ரத்தஞ்சயம் காருண்ய தேவனின் ரத்தஞ்சயம் கல்வாரி இயேசுவின் ரத்தஞ்சயம் காருண்ய தேவனின் ரத்தஞ்சயம் வீடுதலை தருகின்ற ரத்தஞ்சயம் வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தஞ்சயம் ரத்தஞ்சயம் பலவானாய் மாற்றிடும் ரத்தஞ்சயம் பலவானாய் மாற்றிடும் ரத்தஞ்சயம் 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 கல்வாரி இயேசுவின் ரத்தஞ்சயம் காருண்ய தேவனின் ரத்தஞ்சயம் கல்வாரி இயேசுவின் ரத்தஞ்சயம் காருண்ய தேவனின் ரத்தஞ்சயம் நமக்காய் பரிசு வெட்டும் ரத்தஞ்சயம் நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தஞ்சயம் நமக்காய் பரிசு வெட்டும் ரத்தஞ்சயம் நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தஞ்சயம் 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 கல்வாரி இயேசுவின் ரத்தஞ்சயம் காருண்ய தேவனின் ரத்தஞ்சயம் கல்வாரி இயேசுவின் ரத்தஞ்சயம் காருண்ய தேவனின் ரத்தஞ்சயம்
தெய்வனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தெய்வனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க உன் நாமம் வாழ்க. மகிமை உண்டாகட்டும் உன்னதத்தில், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, வாழ்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க உன் நாமம் வாழ்க. தெய்வனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினம்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தொடர்ந்து மோசையுடைய வாழ்க்கை வரலாற்றை சிந்திக்கப் போகிறோம். எகிப்து தேசத்திலே பிறந்து பார்வோனுடைய குமாரத்தினால் தத்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட மோசே தன்னுடைய 40 வயதிலே எகிப்தினை கொன்ற காரணத்தின் நிமித்தமாக பார்வோனை பயந்து மீதியான் தேசத்துக்கு ஓடிப்போகிறான். அங்கே சென்று 40 வாழ்கிறான். அங்கே உள்ள ஆசாரியன் எத்ரோனுடைய மகள் திருமணம் செய்து கொண்டு இருக்கிற வேளையிலே தேவன் அவரை சந்திக்கிறார். தேவ பர்வதமாகிய ஓரேபு மறையின் அடிவாரத்திலே புதர்லே அக்னிஜுவாலிலே தேவதூதன் வெளிப்படுகிறார். வெளிப்பட்டு மோசையோடு பேசுகிறார், நீ கண்டிப்பாக எகிப்துக்கு செல்ல வேண்டும், எகிப்தில் இருக்கின்ற யூத மக்களின் எபிரேய மக்களினுடைய கூக்குரலை நான் கேட்கிறேன். அங்கே உள்ள பார்வோனுடைய ஆள் ஓட்டிகள் அவர்களை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி கண்டிப்பாக போக வேண்டும் சொன்னபொழுது மறுத்துவிட்டான். ஆனால் அவர் சொன்னார், நீங்கள் நீ புதிதாக வேண்டும், உன்னை அதற்காக தெரிந்து கொண்டேன். கடைசியாக அவன் சொல்லுகின்றான், என்னால் முடியாது, நான் திக்குவாயன், மந்தனா உள்ளவன், பேச்சு வராது என்று சொல்லும்பொழுது உன்னுடைய மூத்த சகோதரன் ஆர்வனை கூட்டி செல்லு, அவர்களுடைய வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய் என்று சொல்லி அனுப்புகிறார். அங்கே போய் தேவன் ஒரு கோலை கொடுக்கிறார். இந்த கோலை கொடுத்து நான் அனுப்பினேன் என்று அவங்களை அறியும்படியாக நீ அற்புதம் செய்ய வேண்டும். அவர் சொல்லுகிறார், நீ கோலை போடு, அது பாம்பு ஒரு சர்ப்பமாக மாறும், அங்குள்ள மந்திரவாதிகள் எல்லோரும் கோலை போடுவார்கள், அந்த கோலில் எல்லாம் சர்ப்பமாவதை அவர் அந்த கோல் தின்றுவிடும் என்று சொல்லி அதை சொல்லுகின்றான். நான் மீதமாக அங்கே போய் இதை செய்து காட்டுகின்றான். யார் என்னை அனுப்பினான் என்று கேட்டால் தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் சொன்ன தேவன் உன்னை அனுப்பினார் என்று சொல்லி அவர் சொல்ல வேண்டும். அவ்விதமாக பார்வோனோடு பேசுகிறார். பேசும்போது இந்த நாட்கள் அவர் பிதாவாகிய தேவன் இஸ்ரவேலின் தேவனாகிய சேரின் கர்த்தர் அவர் சில அற்புதங்களை செய்கிறார். 10
கொடிய நோய்கள் தொற்று நோய்களை மூலமாக தேவன் சர்வ வல்லமுள்ள தேவனை நிரூபித்து காட்டுகிறார். அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பத்து வாதைகள். பத்து வாதைகளிலே நான் பார்க்கும்போது தண்ணீரை முதலாவது நைல் நதி தண்ணீரை அவர் இரத்தமாக மாற்றுகிறார். அந்த பகுதியை யாத்திரையாகமம் 7:14-25 வசனம் வாசிக்கும்போது அங்கே வாசிக்கிறோம். அந்த தண்ணீர் நைல் நதியின் தண்ணீர் இரத்தமாக மாறுகிறது. அது மட்டுமல்ல, கிணறு மற்றும் நதிகள் மற்ற எல்லா தண்ணீர் தடங்கள் எல்லாம் அந்த தண்ணீர்லாம் இரத்தமாக மாறிவிட்டது. ஜனங்கள் மிகவும் தத்தளிக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறத நாம் பார்க்கின்றோம். அதற்கு அந்த நேரத்திலே வாரோன் மோசையும் ஆர்வனையும் பார்த்து இதற்காக செவியுங்கள், நீங்கள் தேவனிடத்தை வேண்டிக் கொள்ளுங்கள் சொன்னபொழுது அவர் வேண்டிக் கொண்டார்கள். விதமாக அந்த தண்ணீர் எத்தமாக மாறினதை மாற்றிவிட்டார். ஆனால் மாரோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டுகிறான். வேதம் சொல்லுகிறது தேவன் மாரோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டபடியினால் அந்த ஜனங்களை விடவில்லை. தேவன் சொல்லுகிறார், நீ பாரோனை சொல்ல வேண்டும், என என்னை ஆராதிக்கும்படியாக வனாந்திரத்தில் 3 பிரயாணம் செய்து அங்கே இருந்து என்னை பலி செலுத்தி என் ஆராதிக்க வேண்டும், ஜனங்களை விட்டுவிடு என்று சொல்லு. ஆனால் அந்த மனிதன் விட மாட்டான். அவனுடைய இருதயத்தை கடந்தப்படுத்துவேன், திரும்பமாக நீ அவர்களிடம் போய் பேச வேண்டும் என்று சொல்லி முதல் அற்புதத்தை மிரக்களை தேவன் காட்டுகிறார். தண்ணீர் இரத்தமாக நயல் நதியின் தண்ணீரை மற்றும் நீர்த்தடாகங்கள் எல்லாவற்றையும் இரத்தமாக மாற்றுகிறதை பார்க்கின்றோம். இரண்டாவது அங்கு பார்க்கும்போது யாத்திரையாகம் 8:1-15 வசனங்களை வாசிக்கும்போது அங்கே தவளைகள், அந்த நயல் நதியிலே தவளைகள் தண்ணீர் தடங்களிலே தவளைகள் தோன்றி அந்த ஜனங்களின் வாழ்க்கை மிகவும் சீர்கேடாக தாறுமாறாக மாற்றினதை பார்க்கின்றோம். முதலாவது தண்ணீரை இரத்தமாக மாற்றின அதே தேவன் இரண்டாவதாக அந்த நயல் நதியிலே தவளைகளின் எண்ணிக்கை பெறுகிறது. தேசமெல்லாம் தவளையினால் பெருகிற்று. அவன் வாழ்க்கை சந்தோஷமாகவில்லை. அவர் மனம் மடிந்து இருந்த நாட்களிலே காணப்படுகிறார். திரும்பமாக மோசே மாரோனும் அதற்காக தேவனோடு வேண்டிக் கொண்ட பொழுது அந்த தவளையின் எண்ணிக்கை மாற்றினார்கள். மூன்றாவது அற்புதம் என்னவென்றால் புழுதியால் பெண்கள் உருவானது. லைசஸ் என்று சொல்லுவாங்க. யாத்திரையாகவும் 8:14-19 வாசிக்கும்போது பூமியில் அந்த புழுதியின் அடித்தான். அந்த மனிதன் மேலும் மிருகங்கள் மேலும் பெண்கள் தோன்றினது. மந்திரவாதிகள் விதமாக செய்தார்கள் மேதான். ஆனால் தேவன் செய்த அந்த அற்புதத்தை யாராலே மேற்கொள்ள முடியவில்லை. ஆனால் மோசே ஜெபித்தான், மீண்டுமாக அதை அவர் மாற்றினார். 4வதாக மகா திரளான வண்டுகள், ஃப்ளைஸ். யாத்திரையாகமம் 8:20-32 வசனங்களை வாசிக்கும்போது கோசேன் தேசத்திலே பார்த்து கொண்ட ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கோசேன் தேசத்திலே பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த வண்டுகள் 3 அவிதமாக ஜனங்களை மிகவும் துன்பப்படுத்தினதை பார்க்கின்றோம். 5வதாக மிருகங்கள் மேல் கொள்ள நோய் தோன்றினதை பார்க்கின்றோம். யாத்திரையாகமம் 9:1-7 வசனம் வாசிக்கும் பொழுது கொள்ள நோய்கள், மிருகங்கள் மேல் கொள்ள நோய்கள் தோன்றி அநேக மிருகங்கள் இறந்து விட்டதை பார்க்கின்றோம். 6வதாக பார்க்கும்போது எரிபந்தமான கொப்புளங்கள் தோன்றி மனிதர் மேல்
வந்ததாக பார்க்கின்ற கொப்பளங்கள். யாத்திரையாகமம் 9:8-12 வாசிக்கும்போது அங்கே பார்க்கின்றோம். 7வதாக ஹெயில் அல்லது மிகவும் கொடிய கல்மழை பெய்ய செய்தார் தேவன். யாத்திரையாகமம் 9:13-25 வாசிக்கும்பொழுது கொடிய கல்மழை தோன்றி பயிர்களை அடித்ததாகவும், அதோடு சேர்ந்து அக்னி அங்கே தோன்றியதையும் பார்க்கின்றோம். 8வது அற்புதம் என்னவென்றால், லோக்கஸ் அல்லது வெட்டுக்கிளிகள் வரப்பண்ணினார். கிழக்கத்திலிருந்து காற்று வீசின பொழுது வெட்டுக்கிளிகள் தோன்றி அந்த தேசம் முழுவதும் பரவினதையும், திரும்பமாக மேற்கத்திய காற்று வந்தபொழுது திரும்பமாக அந்த அனைத்து வெட்டுக்கிளிகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கொண்டு போய் அவர்கள் அதை கொண்டதை பார்க்கின்றோம். இந்த விதமாய் அநேக அற்புதங்களை செய்கிறார். 9வது அற்புதம் என்னவென்றால், அந்த தேசத்தில் 3 நாள் ஏழத்தாழ 72 மணி நேரம் கூரிருள், அந்த காலில் தோன்றி ஒரு மனிதனை மற்றவன் பார்க்கக்கூடாதபடி அங்கே காரில் தோன்றத பார்க்கணும். யாத்திரையாகமம் 10:21-29 வாசிக்கும் பொழுது ஒரு மனிதனை பார்க்கக்கூடாத அளவுக்கு இருள் சூழ்ந்து கொண்டிருந்ததை பார்க்கணும். அவ்விதமாய் 10வது அற்புதம் என்னவென்றால், பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து கீழே சாதாரண குடிமகன் வரை உள்ள அந்த வீட்டில் ஆண் குழந்தைகள் அல்லது பிள்ளைகள் கொண்டு விட்டதாக நாம் பார்க்கின்றோம். தலையீற்றுகள், மகங்களுடைய முதற் பெயரான தலையீற்றுகள், ஜனங்களுடைய முதற் பெயரான பிள்ளைகள் எல்லாம் சாகடிக்கதை நாம் 10வது அற்புதத்தில் பார்க்கின்றோம். அங்கேதான் நாம் பஸ்கா குறித்து, புள்ளிப்பிள்ளை அப்பத்தை குறித்துன்னு பார்க்க போகிறோம். இந்த நாளிலே அதை குறித்து நான் பேச நேரமில்லை. ஆகவே அடுத்த வாரத்தில் தேவ சித்தம் இருந்தால் பஸ்கா என்ன, அந்த தலைச்சங்கள் தலையீற்றுகள் கொல்லப்பட்டது என்ன என்பதை நாம் பார்க்கப் போகிறோம். அவ்விதமாய் தேவன் எதற்காக இவ்விதமான அற்புதங்களை செய்தார், பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தின பார்க்கும்போது, இந்த மனிதன் பார்வோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் சென்று தேவனை ஆராதிக்கக்கூடாதபடி தடை செய்தான். இப்போது தேவனை ஆராதிக்கிற ஆராதனையை நிறுத்திவிட்டான் அல்லது செய்யக்கூடாது என்று தடை போட்டான். இந்த நாட்களில் நாம் பார்க்கின்றோம், பழைய ஏற்பாடு காலத்திலே தேவனை ஆராதிப்பதரை அந்த தேச நாட்கள் இருந்த அரசர்கள் அவரை தடை செய்தார்கள் பார்க்கின்றோம். ஆனால் இந்த காலத்தில் நாம் பார்க்கின்றோம், புதிய ஏற்பாட்டு காலத்திலும் கூட இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாம் கிறிஸ்தவர்களாக ஜனங்கள் தேவனை ஆராதிக்கும்படி விரும்பினாலும் தடைகள் வருகிறது. பாருங்கள், அந்த நாட்களில் இருந்து அதே போல் தடைகள் தேவனை ஆராதிக்கக்கூடாதபடி அரசாங்க சட்டத்தை போடுவதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, ஜனங்கள் சுதந்திரமாக தேவனை ஆராதிக்க முடியாத சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது நாம் அறிகிறோம். அன்பு சகோதரே சகோதரியே, இந்த கடைசி காலத்தில் தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார், சர்வபலனுடைய தேவனை ஆராதிப்பதற்காக தேவன் மனிதனை படைத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். இந்த நாட்களில் ஆலயத்தில் செல்வதற்கு ஜனங்கள் பயப்படுகிறார்கள், தயக்கம் காட்டுகிறார்கள். ஏனென்றால் தேவனை ஆராதிக்கக்கூடாதபடி சட்டங்கள் போடுகிறது. உலகத்தினுடைய காரியங்களை பார்க்கும்போது ஜனங்கள் உலகத்தில் காரியங்களில் தான் முக்கியமாக அவர் நாட்டம் காட்டுகிறார்கள். அன்பு சகோதரே சகோதரியே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசேன் காலத்திலே தேவனை வராந்தர் சென்று ஆராதிப்பதற்கு பார்வோன் தடை போட்டது போல, இந்த நாட்களிலும் தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிக்காதபடி தடைகள் உலகமெங்கும் பல இடங்களிலே நாம் பார்க்கின்றோம், தடைகள் கிடைப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த நாட்களில் ஏன் கஷ்டம், துன்பங்கள் ஏன் வருதுன்னு பார்க்கும்போது, பழைய ஏற்பாடுகளை பார்க்கின்றோம், 10 வாதங்கள் இதனால் வந்ததே, தேவனை ஆராதிக்கிற தடை செய்தன் மூலமாக தேவன் அந்த ஜனத்தின் மேல் வாதைகள் விட்டதாக அல்லது
பெரிய கொடி நோய்கள் விட்டதாக நாம் பார்க்கின்றோம். இந்த நாட்களிலே கொடிய நோய்கள் இருக்கின்ற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த காலகட்டத்துக்குள்ளே நாம் பார்க்கிறோம் எத்தனை தடவை பல நோய்கள் வந்தது. சுனாமி போன்ற பூமி அதிர்ச்சிகள் மற்ற காரியங்களை பார்க்கின்றோம். இதெல்லாம் எதை பார்க்கின்ற சொன்னால் தேவனை ஆராதிக்க கூடாதபடி தடை செய்வதன் மூலமாக தேவன் தாமே விதமான கொடிய நோய்கள் தேவன் இந்த உலகத்தில் ஏற்படுத்துகிறதை பார்க்கின்றோம். இந்த கொரோனா காலத்தில் வாழ்ந்தவுடன் நானும் நீங்கள் வந்து ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், தேவனை ஆராதித்தால் அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த கோல் மோசேன் கையில் கொடுத்த கோல் என்னவென்றால் ஆவிக்க ரீதியில் பார்க்கும்போது தேவனோட வார்த்தை. கோல் என்றால் வார்த்தை. அந்த வார்த்தையின் மூலமாக தேவன் அநேக அற்புதங்களை மோசேன் மூலமாக நிகழ்த்தினதாக பார்க்கின்றோம். இந்த வார்த்தைகள் மூலமாகத்தான் எல்லாவற்றையும் செய்து பார்க்கின்றோம். கோல் என்றால் தேவனோட வார்த்தை. தடி என்று சொல்லும்போது பார்க்கும்போது இந்த வேதத்தை ரெண்டாக பிரிக்கின்றோம். எழுதப்பட்ட வார்த்தைகள் லோகோஸ் என்றும், அதை பேசும்பொழுது ஸ்போக்கன் சொல்லும்போது அது ரேமா என்றும் பார்க்கின்றோம். லோகோஸ் ரேமா. அவ்விதமாய் கோலும் தடியும் தேவனோட வார்த்தைகள் பேசும்போது தேவன் அற்புதம் செய்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் சொல்லினால் ஆகும் கட்ட நிற்கும். அப்போ வார்த்தை தான் மேன்மையானது, வார்த்தையானால் மகிமையானது, வல்லமை உள்ளது வேன் வார்த்தை. அவை நாட்களிலே நாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவனோட வார்த்தை மிக முக்கியமானது. ஜீவனுள்ள வார்த்தைகள், வல்லமையுள்ள வார்த்தைகள், தேவன் சொல்லும்போது நடக்கிறது. வேதத்திலே வாசிக்கிறோம், வானத்தையும் பூமியையும் உலகத்தில் கங்குடைய சகலவற்றையும் தன்னோட வார்த்தையால் உருவாக்கினார் தேவன். ஹல்லேலூயா. தேவனோட வார்த்தைக்கு வல்லமை உண்டு. தேவன் வார்த்தை அற்புதங்கள் செய்யும். இதை தான் மோசேன் மூலமாக தேவன் அதை நிரூபித்து காட்டினார். இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்ட நானும் நீங்களும் தேவனோட வசனத்துக்கு கீழ்ப்பிட வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும். உலகத்தில் காண்கின்றவை அல்ல, உலகத்தில் இருந்தாலும் நாம் உலகத்துக்கு உரியவள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். அந்த காலத்தில் இந்த அற்புதங்கள், இந்த வாதைகள் வருவதற்கு காரணம் என்னவென்றால் தேவனை ஆராதிப்பதை பார்வோன் தடை செய்தான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கடைசியாக 10வது வாதை வந்தபொழுது நாம் பார்க்கிறோம் அந்த பஸ்கா பண்டிகை அல்லது தலையீட்டுகளை பிள்ளைகளை அவர் அழிக்கும்போது சங்கார தூதன் கடந்து செல்லும்பொழுது அதை தலையீட்டுகள் அல்லது தலைப்பிள்ளைகள் இறந்து போகிறதை பார்க்கின்றோம். அதை தேவன் சித்தம் இருந்தால் அடுத்த வாரம் நாம் பஸ்கா என்ன, புளிப்பிள்ளை அப்ப பண்டிகை என்ன, அந்த நித்தியமான அந்த தேவனோட சட்டம் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். அன்று சகோதரனே சகோதரியே, இதை மோசையுடைய காலகட்டம் நடந்தது. தேவன் மோசையின் மூலமாக அற்புதங்களை செய்தார், தேவஜனங்களை விடுவித்தார். இந்த எகிப்து எதை காட்டுகின்றது, உலகத்தை காட்டுகின்றது. வேதத்தில் வாசிக்கும்போது ஏறத்தாழ 430 வருட காலம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக பாஷை தெரியாத தேசத்தில் அவர் வாழ்ந்து வந்தார்கள். தேவன் அவருடைய நிலைமையை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்தார். அவ்விதமாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற நானும் நீங்களும் இந்த கடைசி காலத்தில் எகிப்தாகிய இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு நானும் நீங்களும் கர்த்தருடைய வருகை வரும்போது அமர்வு எடுக்கப்படும். ஆகவே இதனால் தேவனை ஆராதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். நாட்களில் சபையில் போவது கஷ்டமாக தோன்றுகிறது. அநேகருக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஆராதனை நாள் என்று சொன்னால் சபையில் போகிறது மிக கஷ்டமாக தோன்றுகிறது என பார்க்கின்றோம். என்று சொன்னால் உலகத்தினுடைய வேலை செய்து அவர் சோர்ந்து போய் இருப்பதை நாம் அறிகிறோம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நாம் என்னை தேவனை ஆராதிக்க வேண்டும். நான் கல்ஃப் தேசத்தில் இருந்தபொழுது 7 ஜனங்கள் இங்கே இந்தியா தேசம் வருகின்ற இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வேலை செய்ய பிள்ளைகளுக்கு கோடை காலத்தில் அவர்கள் வேலை செய்து விட்டு வந்து தங்குவதற்கு ஏசி ரூம் கிடையாது.
சில கேம்பில் தான் அப்படி டேசி இருக்கும், இல்லாமல் ஏழை ஜனங்கள் கஷ்டப்பட்டு பகலெல்லாம் வேலை செய்து களைப்போட வருவார்கள். தேவன் ஆராதிக்க முடியாத சூழ்நிலை வரும்பொழுது எங்கள் சபையிலே நாங்கள் அவர்களை வரவழைத்து வேண்டிய ஏசி ரூம் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி அவர்களை நமக்கு உதவி செய்ததை நான் நினைவு கூறுகிறேன். அவ்விதமாய் தேவன் ஆராதித்த மனிதனுக்கு தேவன் விடுதலை கொடுப்பார். தேவன் ஆராதியுங்கள், ஆராதனை செய்யும் இடத்திலே ஆசீர்வாதம் உண்டு, ஆராதிக்க இடத்திலே விடுதலை உண்டு. அந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆராதிக்க விடாதபடி பார்வோன் தடை செய்தது போல இந்த நாட்களிலும் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஆராத நாட்களிலே தேவன் ஆராதிக்க கூடாதபடி தடைகள் போடுக்கு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் கர்த்தர் வருகை சீக்கிரமாக இருக்கிறது. நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், தேவனை ஆவியோடு உண்மையை தொழுது கொள்ள வேண்டும். ஆராதித்து பாருங்கள், உனக்கு விடுதலை வேண்டுமா? ஆராதனைக்கு செல், ஆராதித்து பார். ஆராதிக்கும் பொழுது உனக்கு விடுதலை உண்டு, சரீர பலன் உண்டு, சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹாலேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த 10 வாதைகள், 9 வாதைகளுக்கு நான் சொல்லி நான் வாசித்து கேட்டேன். இந்த 9 வாதைகள் மூலமாக கடைசியாக 10வது வாதை செய்தபொழுது பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்ததாக, அவர் போக விட்டதாக நாம் பார்க்கின்றோம். ஹாலேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாக நானும் நீங்களும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும். கிடைக்கும் போதெல்லாம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை ஆராதித்து துதித்து மகிழ்படுத்த வேண்டும். அது கர்த்தருடைய கட்டளையாயிருக்கின்றது. ஹாலேலூயா, ஸ்தோத்திரம். யாத்திரையாகம் 20 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவன்கிட்ட 10 கற்பனை கொடுக்கும்போது என்னை அன்றி வேறே தேவர்கள் வேண்டாம், நானே தேவன், தேவன் என்று வாசிக்கிறோம். என்னை அன்றி வேறு தேவர்கள் உனக்கு இருக்க வேண்டாம் என்று சொல்லி என்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்ன தேவன், கர்த்தர் ஒருவரே மெய்யான தேவன் என்பதை உணர்ந்து கொண்டு ஹல்லியா, ஸ்தோத்ரம். இந்த நாட்களில் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ஆலயத்தில் கடந்து வருவோம், கர்த்தரை ஆராதித்து மகிழ்படுத்துவோம். அப்பொழுது உங்களுடைய பாடுகள், உங்களுடைய நோய்கள், உங்களுடைய சகல வாதிலிருந்தெல்லாம் தேவன் விடுவிப்பார். ஹல்லியா, எங்கே விடுதலை? ஏன் இன்றைக்கு விடுதலை இல்லை என்று சொன்னால் ஜனங்கள் கர்த்தரை செழிப்பதில்லை, கர்த்தரை நாடுவதில்லை, ஆராதனைக்கு செல்வதில்லை. இந்த நாட்களில் தேவ பிள்ளையே தேவ சமூகத்திலே சென்று நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனை ஆராதித்து மகிழ்படுத்துங்கள். கர்த்தர் உண்டைய பாடு கஷ்டங்கள் எல்லாம் நீக்குவார். ஹாலலுயா, அவர் சொன்ன வார்த்தை செய்கிறவர். ஹாலலுயா, ஸ்தோத்திரம். கர்த்தர்களை மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபிப்போம். அன்பில் இயேசு சுவாமி, ஆண்டவரே, மோசேயுடைய காலகட்டத்தில் நடந்த சம்பவத்தை குறித்து நாங்கள் வாசித்தோம். அல்லியா, ஸ்தோத்திரம். 10 வாதைகளில் 9 வாதைகள் அல்லியா, ஸ்தோத்திரம். சேனையின் கர்த்தராக அல்லியா, ஸ்தோத்திரம். கர்த்தரை செய்து நாம் வேதிலே வாசிக்கிறோம். அவிதமாய் தேவனை ஆராதிக்க விடாதபடி இஸ்ரவேல் ஜனங்களை தடை செய்தன் மூலமாக தேவன் அநேக வாதைகளை கொண்டு வந்து பார்க்கின்றோம். இந்த நாட்களில் ஏன் வாதைகள், ஏன் விதமான தொந்தரவுகள், ஏன் இதமான பிரச்சனைகள் என்று சொல்லும்போது தேவனை ஆராதிக்காதபடி உலகத்தை உலகத்தில் உள்ள நாடி நடக்கின்ற மக்கள் மத்தியிலே விதமான அழிவுகள், விதமான காரியங்கள் தோன்றுகிறது. ஆனால் அந்த நாட்களிலே எல்லா வேதனைகளிலும், எல்லா சோதனைகளிலும், எல்லா வாதின் நேரங்களிலும் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் பாதுகாத்தார். அவர் எகிப்தில் இருந்த கோசேன் தேசத்தை அவர் பாதுகாத்தார், அந்த நாட்டை பாதுகாத்தார். அவர் வந்த ஒரு வாதையும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தொடவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவிதமாய் கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி செவியுங்கள், கர்த்தரை கர்த்தரை அள்ளி தொழுங்கள், கர்த்தரை ஆராதியுங்கள், தேவனை மகிழ்படுத்துங்கள். பொழுது கர்த்தரை உங்களை விதிப்பார், மென்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தர் மேற்பெருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவன் அன்பும் பரிசுத்தாவின் அன்பும் நைக்கம் சமாதானம் நம் அனைவரோடும் விசேஷமாய் இந்த நாளிலே செய்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற மக்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவும் 2 வருகமிட்டு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரை உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.